பச்சிளம் குழந்தைகளுக்கு காமாலை வந்துச்சு அப்படின்னா இது என்ன, பெரியவங்களுக்கு வர்ற மாதிரி காம்பாலையா, குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா, பிறந்த குழந்தைக்கு காமாலை வந்துருச்சு அப்படின்னு ஒரு பயமாக இருக்கும். அப்புறம் அதுக்கு என்ன மாதிரி மருத்துவம் செய்கிறது, எப்போ சரியாகும், எப்போ குழந்தையை விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற பயம் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். பச்சிளம் குழந்தைக்கு வரக்கூடிய காமாலை அப்படின்னா என்ன, அது எதனால் வருது, அதற்குரிய சிகிச்சை முறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். பிறந்த குழந்தை நிற மாசத்துல பிறந்திருந்தாலும் குற மாசத்துல பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைக்கு எடை அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் இந்த பச்சிளம் குழந்தைக்கு வரக்கூடிய சாதாரணமான மஞ்சள் காமாலை வரலாம். இது பல விஷயங்களை பொறுத்தது. அதனுடைய ஈரல், அதனுடைய முழு வேலைத்திறனும் பெற்றிருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வராது. ஆனால் ஈரலினுடைய வேலைத்திறன் முழுமையாக இல்லாமல் இருந்தால் சிகப்பணுக்கள் அழியும் போது அதிலிருந்து பிரியும் நிறமிகள் தான் இந்த காமாலைக்குரிய பிலிருபின். இந்த பிலிருபின் உடலிலிருந்து பிரித்து அதை வந்து சிறுநீரிலையும் மலத்திலையும் வெளியேற்றுவது தான் ஈரலினுடைய முக்கியமான வேலை. குற மாசத்துல பிறந்திருந்த குழந்தைக்கு ஈரலினுடைய முழுமையான செயல்திறன் இருக்காது. நிற மாசத்துல பிறந்த சில குழந்தைகளுக்கும் கூட, அதாவது மூன்றில் ஒரு பங்கு 30% குழந்தைகளுக்கு கூட ரத்தத்தில் கலந்திருக்கிற பிலிருபினை பிரித்து சிறுநீரிலையும் மலத்திலையும் அழிப்பதற்குரிய முழு திறமை அந்த ஈரலுக்கு வந்திருக்காது. ஈரலுக்கு இந்த முழு திறமை வராததுனால அந்த குழந்தைக்கு பிறந்த 2வது 3வது நாளிலிருந்தே கண்ணு முதல்ல லேசா மஞ்சளா தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உடலின் மேற்பகுதி, வயிறு, தொடை, பாதங்கள் வரைக்குமே கூட மஞ்சளா காமாலை வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கு. இது 7வது 8வது நாளில அதிகமாகி 10-12 நாட்களில் இயல்பு நிலைமைக்கு திரும்பிடும். இயல்பான காமாலை அளவுங்கிறது 1 புள்ளிக்கு குறைவானது. இதில் முக்கியமாக இன்டைரக்ட் பிலிருபின் அப்படிங்கிறது மட்டும் அதிகமாக இருக்கும். இந்த டைரக்ட் பிலிருபின் சாதாரணமாக மொத்த பிலிருபின் அளவில் 1/5 மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மீறி இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, பயமில்லை. இதுக்கு பெருசாக மருந்துகள் தேவைப்படாது. தாயினுடைய இரத்த வகை ஓ குரூப்பாக இருந்து குழந்தையினுடைய இரத்த வகை ஏ அல்லது பி வகையாக இருந்தால் சில நேரங்களில் இந்த குழந்தைகளுக்கு பிலிருபின் அளவு, மஞ்சள் காமாலையின் அளவு எல்லை மீறி போகும். இதுக்கு தனித்தனியாக எவ்வளவு மாதத்திற்கு பிறந்த குழந்தைக்கு எவ்வளவு நாட்களில் எந்த அளவு பிலிருபின் இருக்குதுன்னு ஒரு அட்டவணை வச்சிருக்காங்க. இப்போ நிறை மாதத்தில் பிறந்த குழந்தை 48 மணி நேரத்துக்கு மேலே, 5வது நாளைக்கு மேலே இப்படின்னு குறிப்பிட்ட அளவு வைத்திருக்கிறாங்க. இதுக்கு மேலே அந்த பிலிருபினுடைய அளவு அதிகமாகும் போது அந்த குழந்தையினுடைய ரத்தத்தில் இன்டைரக்ட் பிலிருபின் சொல்கிறோம்ல, அதாவது சேர்ந்திருக்காத பிரிந்திருக்கிற பிலிருபின், அது அதிகமாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க, அது மூளையில் போய் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். பாதிக்கும் போது அந்த குழந்தைக்கு மூளை பாதிப்பு ஏற்படும், சன்னி கை கால் வலிப்பு வரலாம், பிற்காலத்தில் அதனுடைய வளர்ச்சியிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பிலிருபின் அதிகமாகணும். ஓ குரூப்பு தாய்க்கு ஏ அல்லது பி குழந்தை இருந்திருந்தால் காமாலை வருவதற்குரிய ஆன்டிஜென் ஆன்டிபாடியினுடைய வினைகளினால் இது ஏற்படும். ஃபோட்டோ தெரப்பி, அதாவது ஒரு வெளிச்சம் உள்ள டியூப்லைட் மாதிரி இருக்கும் வச்சுங்களேன், அதுக்கு கீழே படுக்க வச்சு அதை கொடுக்கும்போது அந்த வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வேவ்லென்த்தில் அந்த வெளிச்சம் கிடைக்கும், குறிப்பிட்ட உயரத்தில் கிடைக்கும் போது அது வழியாக உடலில் இருக்கிற பிலிருபின் கரைக்கப்பட்டு வேதிப்பொருட்கள் வினை ஏற்பட்டு சிறுநீரில் வெளியே வந்துருங்க. மிகச் சுலபமான ஒரு சிகிச்சை முறை இது. இதில் நிறைய குழந்தைகளுக்கு சரியாயிரும். தாயினுடைய இரத்த வகை நெகட்டிவ் குரூப்பாக இருந்து குழந்தையினுடைய இரத்த வகை பாசிட்டிவ் குரூப்பாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு உள்ள சிகப்பணுக்களினுடைய பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும். 3வது வகை தாயினுடைய இரத்த வகை ஓ நெகட்டிவ் அல்லது பி நெகட்டிவ், ஏ நெகட்டிவ் என நெகட்டிவ் வகையாக இருந்து தாய்க்கு பிறக்கும் குழந்தையினுடைய இரத்த வகை பாசிட்டிவ் வகையாக இருந்தால் தாயின் உடலில் இருக்கிற பொருட்களால் குழந்தையினுடைய சிகப்பணுக்கள் பாதிப்படைந்து சிகப்பணுக்கள் அழியும் தன்மை பெற்றிருக்கும்.
இந்த அழிந்து போகிற சிகப்பழகு நான் சொன்ன மாதிரி அதை சரி செய்து கழிவான் ஏற்ற வேண்டியது, செலுத்த வேண்டியது ஈரலினுடைய வேலை. ஈரலுக்கும் தன் திறமையை மீறி அதிக கழிவுகள் வரும்போது இரத்தத்தில் பிலிருபின் அணுக்கள், பிலிருபின் எண்ணிக்கை, பிலிருபினுடைய அளவு மிக அதிகமாக போகும். முதல்ல சொன்ன மாதிரி மூளை வரைக்கும் பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அதை உடனடியாக அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தான் முதல் நாளிலேயே, ஏன் பிறக்கும்போதே கூட இப்போ இருக்க வேண்டிய பிலிருபின் அளவை விட மிக அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு உடனடியாக ஃபோட்டோ தெரப்பி தருவாங்க, சில வகையான இம்யூனோகுளோபுலின்ஸ் தந்து அதை சரி செய்வாங்க, அல்லது தொப்புள் கொடி மூலமாக இரத்த மாற்று செய்வாங்க. இந்த மூணாவது வகை. இன்னொரு வகையான குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனைகள் வரும்னா, தாய்ப்பால் குடிச்சிட்டே இருக்கும் அந்த குழந்தை, காமால கொஞ்சம்தான் அதிகமாக இருக்கும். இது வாரக்கணக்கில் கூட இருக்கலாம். ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி இரத்தத்தில் பிரிந்திருக்கிற பிலிருபின், அதாவது இன்டைரக்ட் பிலிருபின் அதிகமாக இருக்கும், ஆனால் மிக அதிகமாக போகாது. இந்த குழந்தைகளுக்கு வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை, தாய்ப்பாலினை தொடர்ந்து தந்து கொண்டிருந்தால் போதும். லேசாக வரக்கூடிய ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ்க்கு நம்ம ஊர்லேயும் சரி உலகம் முழுசும் வெயிலில் காட்டுங்க சரியாக போய் சொல்லுவாங்க, அதுக்கு வேறு எந்த சிகிச்சை முறைகளும் பெருசாக தேவைப்படாது. இப்போ கடைசியாக சொன்ன தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய சில அளவு அதிகமான பிலிருபின் கூட இப்போ வேறு சிகிச்சைகள் எதுவும் தேவைப்படாது, தொடர்ந்து தாய்ப்பால் தரலாம். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் மருத்துவர் சில மருத்துவ சிகிச்சை முறைகளை எல்லாம் சொல்லுவாங்க, அதை தொடர்ந்து கொள்ளலாம். கேல் பிளாடர் மற்றும் பிலியரி கேனாலிக்குலை அதனுடைய அமைப்பு முழுமை பெறாமல் சரியாக வளராமல் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு இரத்தத்தில் டைரக்ட் பிலிருபின் மிக அதிகமாக இருக்கும். இந்த குழந்தைகளுடைய மலத்தை முதலிருந்து பார்த்து வரணும். அதாவது முதல்ல குழந்தை பிறந்த உடனே போகக்கூடிய மலம் காட்டுப்பின்னு சொல்லுவாங்க, கருப்பு நிறத்தில் இருக்கும். அப்புறம் இது நிறம் மாறி சாதாரண மஞ்சள் நிறத்துக்கு வருவதற்கு 8-10 நாட்கள் வரைக்கும் கூட ஆகலாம். பிலியரி அட்ரீஷியா ஏற்பட்டிருக்கிற குழந்தைகளுக்கு மலம் கருமை நிறத்திலிருந்து மஞ்சள் நிறத்துக்கு மாறாது, வெளுமை நிறத்துக்கு மாறும். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு உடனடியாக ஒரு மீ ஒளி பரிசோதனை, அல்ட்ராசவுண்ட் செஞ்சோம்னாலும், இரத்த பரிசோதனை செஞ்சோம்னாலும் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உடனடியாக இந்த குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்கும். முதல்லெல்லாம் இதற்கு பெரிய அறுவை சிகிச்சை முறைகள்னு சிலது எல்லாம் இருந்துச்சு. இப்போது அந்த அறுவை சிகிச்சை முறைகள் செஞ்சாலும் இதற்கு பிற்காலத்தில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இந்த குழந்தைகளுக்கு நேரடியாகவே ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. பெற்றோரிடமிருந்தோ உறவினரிடமிருந்தோ அவங்க ஈரலை பெற்று அதை அந்த குழந்தைக்கு வைக்கும்போது ஈரல் மிகச்சிறப்பாக வளர்ந்து இந்த குழந்தைகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தினசரி நாம் பார்க்கக்கூடிய குழந்தைகள் போல இருக்குது. அதனால் பெற்றோர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டிய மூணு விஷயம். சாதாரணமாக வரக்கூடிய ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ் பயப்பட வேண்டியதில்லை. நெகட்டிவ் அம்மாவுக்கு பாசிட்டிவ் குழந்தை வந்தபோது வரும் காமாலையும், ஓ இரத்த வகை இருக்கக்கூடிய தாய்க்கு ஏபி இரத்தம் இருந்தால் அதிகமாக போனால் மட்டுமே இவைகளுக்கு சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்கும். டைரக்ட் பிலிருபின் சொல்லக்கூடிய கூட்டு பிலிருபின் சேர்ந்த குழந்தைகளுக்கு உடனடியாக உங்கள் குழந்தை நல மருத்துவரை பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு குழந்தை நல செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.